ஹலோ ஏரியன், இன்னைக்கு நம்ம மூவிஸ்டார் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரவுடி பேபி சாங் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு இமாலய சாதனை படிச்சிருச்சாமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாக்ஸர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டே வாங்க என்ன சினிமாஸில் போய் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இவன்ஸில் கிளிக் பண்ணுங்க. ஸோ வாங்க என்ன சினிமாஸில் போய் தெரிஞ்சுக்கலாம். பாலாஜிமோகன் டைரக்ஷன்லாம் நம்ம தனுஷ் நடிச்சிருந்தா இல்லையா, ஸோ மாரி டூ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹிட் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ரவுடி பேபி சாங் மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்ட் ஆச்சுன்னு கூட சொன்னால், அதை தானே யூடியூப்ல இது வரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு ஒரு இமாலய சாதனை படிச்சுன்னு கூட சொன்னால், அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியில் ஸோ மலையாளத்தில் நிறையா சாங்கில் ட்ரெண்ட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் உடச்சிரிஞ்சிட்டு ரவுடி பேபி சாங் தான் முன்னாடி போய் நின்றுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் வியூஸ் வரை கம்ப்ளீட் பண்ணிருந்து. ஸோ ஃபேன்ஸ் மாதிரி பயங்கர செலிப்ரேஷன் பண்ணாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எந்த ஒரு சாங்கு பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் வியூஸ் கடந்ததே இல்லாது யூடியூப்ல. ஆனால் நம்ம தனுஷ் சாங் போய் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது 550 மில்லியன் வியூஸ் தான் மாறிடுச்சு. ஸோ இதை பார்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் கிங் யாருன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் தனுஷ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா தனுஷ் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவில் எந்த ஒரு சாங்குமே ட்ரெண்ட் ஆகிற நிலையில் பார்த்தீங்கன்னா தனுஷோட சாங் அந்த ரவுடி பேபி சாங் மட்டும் பார்த்தீங்கன்னா 550 மில்லியன் வியூஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லையும் சரி லைக்ஸும் சரி 2 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. ஸோ அன்லைக்கும் சரி கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. Facebook, Twitter எல்லாம் லைக்ஸ் எப்படி இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங்கே. நம்ம இது மட்டும் இல்லாம பார்த்தா ஜூலை 28 தனுஷ் அண்ணாவோட பர்த்டே வருது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிக்க வேணும். ஸோ பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஜூலை 28 பார்த்தா அஸ்வன் படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணது பேச்சுவார்த்தை நடந்திருக்காமா, இதுக்கான அப்டேட் வேணா கூடி விரைவில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் வந்து நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகணும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சைனா நியூஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா விவேக் டைரக்ஷன் நம்ம அருண் விஜய் நடிச்சிருக்கா இல்லையா. ஸோ பாக்ஸர் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமாக விடுவாங்க, அது நார்மலாக ஒரு விஷயம் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்திருக்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பாக்ஸிங் படம் எல்லாமே வந்திருக்கு இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லாரோட பாக்ஸிங் படம் ஒரு மிக்சிங் ஆன மாதிரி தான் இருக்கும். அது பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. அந்த கிளைமேக்ஸ் அந்த ட்விஸ்ட்டு 4 சீன் வைப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். வந்திருக்க படம் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாகவே இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் WWE இருக்கு இல்லையா, ஸோ ஜான்சனா மார்கன்ட்ரி ஸோ அந்த மாதிரி அடிச்சுக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் லுக் நான் பார்த்தாலுமே ரிவ்யூ பண்ணான்னு நினச்சேன். ஆனால் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தேன்னா நான் எதிர்பார்க்கறதோட பயங்கரமாக கொடுத்துட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நான் நினச்சேன் சரி ஒரு பாக்ஸர்னாவே ஒரு வழக்கமான ஒரு பாக்ஸிங் படமாக தான் இருக்குன்னு நினச்சேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோன்னா எனக்கு அப்படி தோணவே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோம் வெறித்தனமாக இருக்கு. ஸ்டேஜில் ஏறி கத்துற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொரு ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அருணிஜிக்கு அப்படியே அந்த கண்ணில் அடிபட்டு ரத்தம் ஒரு மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்க மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஒரு பாக்ஸிங் பண்ணா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் கூட சொல்லலாம். அதனால பாத்தீங்கன்னா இந்த படத்தை இசையாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க இமானதை சேமிக்கிறாரு. ஸோ இந்த பாக்ஸர் படம் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு பிரேக்கிங் படமா கூட இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா பாக்ஸிங் பாக்ஸரோட ஃபர்ஸ்ட் லுக்கே பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமா இருக்கு. ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா கூடி விரைவில் ரிலீஸ் ஆகிறதா நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கணும்னா உங்களுக்கு அன்லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்போ நம்ம சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் ஆகிற மாதிரி நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. நான் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.